ஈரோடு மாவட்டத்தில் காணாமல் போன தனது குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு போலீசாரை அணுகியிருக்கிறார் பெண்மணி ஒருவர். ஆனால் அந்த பெண்மணியிடம் ஒரு காவல் அதிகாரி தவறாக நடக்க முயற்சி செய்தது அம்பலமாக இருக்கிறது. தவறு செய்தவர் மீது நடவடிக்கை பாயுமா? சரி, கொஞ்சம் அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குல்ல? ஆமாங்க. மாட்டு ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. சரிங்க சார். சரி, ஒரு அம்மா இருக்காங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். சரிங்க. சரிங்களா, அந்த அம்மா வெளியே போக சொல்லிட்டு ஒரு ஒன் அவர் உங்ககிட்ட பேசணும், ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா. புகார் கொடுக்க வந்த பெண்ணை காவலர் ஒருவர் உல்லாசத்திற்கு அழைப்பது போன்று வெளியாகியுள்ள இந்த ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட காவலரை மிரட்ட பெண் நடத்தும் நாடகமா? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியை சேர்ந்தவர் நாகரஞ்சினி. நீதிமன்ற ஊழியரான இவர் திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனது குழந்தையை காணவில்லை என்றும் குழந்தையை மீட்டுத் தருமாறும் சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். போலீசார் விசாரணையில் குழந்தை அவரது கணவரிடம் இருப்பது தெரிய வந்தது. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் போது குழந்தையை அழைத்துச் சென்றதாக கணவர் மீதும் மீண்டும் ஒரு புகாரை கொடுத்துள்ளார் நாகரஞ்சினி. இந்த நிலையில் அடிக்கடி காவல் நிலையம் வந்து செல்லும் போது காவல் நிலையத்தின் தலைமை காவலர் சிவக்குமார் என்பவருக்கும் நாகரஞ்சினிக்கும் நட்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் தலைமை காவலர் சிவக்குமார் தனது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு உல்லாசத்திற்கு அழைப்பதாக நாகரஞ்சினி மாவட்ட காவல்துறையிடம் 6 மாதங்களுக்கு முன்பு புகார் கொடுத்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த நாகரஞ்சினிக்கும் தலைமை காவலர் சிவக்குமாருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காவலர் சிவக்குமார் நாகரஞ்சினிக்கு 3.5 லட்சம் வரை கடனாக கொடுத்ததாக தெரிகிறது. கொடுத்த கடனை நாகரஞ்சினி திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் காவலர் சிவக்குமார் உல்லாசத்திற்கு அழைத்ததாக நாகரஞ்சினி ஆடியோவை வெளியிட்டுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சரி, கொஞ்சம் அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குல்ல? ஆமாங்க. மாட்டு ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. சரிங்க சார். சரி, ஒரு அம்மா இருக்காங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். சரிங்க. சரிங்களா, அந்த அம்மா வெளியே போக சொல்லிட்டு ஒரு ஒன் அவர் உங்ககிட்ட பேசணும், ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா. எனக்கு புரியலீங்க சார், நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எனக்கு புரியல நீங்க பேசுறது. எனக்கு வெளிப்படையா கேக்குறேன், சரியா? நான் அங்க வரேங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? புரியுதுங்க சார். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 1 hour அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணுமோ அந்த இது நான் பண்றேன். ஆனால் போனில் பேசியதாக வெளியாகியுள்ள ஆடியோ தன்னுடையது அல்ல என்று காவலர் அப்போதே மறுத்து குரல் பரிசோதனைக்கு நான் தயார் என்றும் தனது உயரதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பே விசாரணை முடித்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. இந்த நிலையில்தான் காவலர் உல்லாசத்திற்கு அழைப்பதாக ஆடியோ தற்போது மீண்டும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாகவும் காவல்துறை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஆடியோ மட்டும் வெளியிட்டு வரும் நாகரஞ்சினி சம்பவம் தொடர்பாக எந்த புகாரும் கொடுக்காமல் போலியாக சித்தரித்து ஆடியோவை வெளியிட்டு வருவதாகவும் ஏற்கனவே அவர் மீது அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக புகார் உள்ளதாகவும் புகாருக்குள்ளான காவலர் சிவக்குமார் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தையை காணவில்லை என்று புகார் கொடுத்த பெண்ணிடம் காவலர் அத்துமீறி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தற்போது வில்லங்கத்தில் சிக்கியுள்ள விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவட்ட நீதி